நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் மன்மோகன் சிங்குக்கும் என்னங்க சம்மதம் ஏன் இவர் படத்தின் டீசர்ல அவர் ஃபோட்டோ வந்தது இயக்குனர் ராஜ்குமார் பிரியசாமி இயக்க கமல்ஹாசன் தயாரிக்க இந்த கதையை ஏன் சூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு படத்துல பல இடங்களில் ஆர் ஆர் ஃபார்ட்டி ஃபோர்னு வருது பேஜ்ல பார்த்தா முகுத்துன்னு பேர் வருது இதெல்லாம் என்ன நடக்குது இந்த மொத்த கேள்விக்கும் ஒரே பதில் இது ஒரு உண்மை கதைங்க ரத்தமும் வியர்வையும் கண்ணீரும் கலந்த ஒரு மாபெரும் மனிதனின் காவியம் மேஜர் முகுந்த் வரதராஜன் இந்த மண்ணின் மைந்தன் சென்னையில் தொடங்கி காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரத்த சரித்திரம் தான் அவருடைய வாழ்க்கை நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வரதராஜன் அவர்கள் என்னுடைய வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குதுங்க முகுந்தன்னு பேர் வச்சு இந்த குழந்தை அப்படியே ஆசையாக வளர்க்குறாங்க ஸ்கூலிங் முடிச்சு தாம்பரம் எம்சிசி காலேஜில் பிகாம் படித்து ஜெர்னலிசமில் பிஜி முடிச்சு பேங்க் வேலைக்கோ ஐடி வேலைக்கோ இல்லை ஒரு மீடியா வேலைக்கு இந்த குழந்தை போகணும்னு ஆசைப்பட்டாங்க பட் முகுந்த் வளர்ந்து என்ன தெரியுமா சொன்னார் நான் இந்தியன் ஆர்மிக்கு போய் சர்வீஸ் போகணுன்னு வந்து நிற்கிறேன் அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் அவங்க தாத்தா ஆர்மியில் இருக்கார் தாய் மாமன்கள் ஆர்மியில் இருக்கிறாங்க நானும் அது மாதிரி போகணுன்னு வந்து நிற்கிறார் மற்றவங்களாம் ஆர்மிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூட பிறந்த இன்னொரு சகோதரன் இருக்கிறான் ஒரு ஆம்பளை பையன் நாட்டுக்கு இன்னொரு ஆண்மகன் வீட்டுக்குன்னு எல்லாரும் அனுப்பி வச்சாங்க நீ ஒரே ஆண்மகன்பா உன்னை எப்படி அனுப்புறதுன்னு அவங்க வீட்டில் ஒரு சிறு தயக்கம் சண்டை போட்டு வற்புறுத்தி இது என் பிறப்பின் லட்சியம்னு சொல்லி இந்தியன் ஆர்மியில் போய் சேர்றார் மேஜர் முகத் வரதராஜன் சேரும்போது லெப்டினன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கேப்டன் அவரரு பத்தே வருஷத்தில் மேஜராக வந்து நின்று நெஞ்சு நிமர்த்தி நிற்கிறார் மேஜர் முகந்த் வரதராஜன் தன்னுடைய கல்லூரி காலத்தில் தன்னோடு படித்த தோழி நெடுநாள் தோழி காதலி இந்து ரெபேக்கா வர்கீஸை திருமணம் செய்து கொள்கிறார் புதுசாக கல்யாணமாய் ஒரு குட்டி பாப்பா அவங்களுக்கு பிறந்து அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் அந்த குழந்தையோட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பாருங்க மீதி எல்லா நாளும் எல்லா நேரமும் கொட்டும் பணியில் காஷ்மீர் எல்லையில் இந்தியர்களையும் இந்தியாவையும் பாதுகாக்க போராடி கொண்டிருந்தார் மேஜர் முகுத் வரதராஜன் ராஷ்ட்ரிய ரைஃபிள் ஃபார்ட்டி ஃபோர் என்பது மிக முக்கியமான ஒரு படை பிரிவு எப்போதும் பதட்டம் நிறைந்த பகுதிகளில் உள்ளே போய் ஆப்ரேஷனை முடித்து எதிரியை தட்டி தூக்குறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதனால தான் இதில் வேலை பார்த்த மேஜர் முகுந்த் அவர்களை யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை லெபனான் போரின் போது தங்களுடைய படைப்பிரிவில் கூப்பிட்டு பயன்படுத்தி அவரை பாராட்டி திருப்பி அனுப்பிய ஐநா சபைக்காக போய் போராடிய இந்தியாவின் திருமகன் இந்தியாவிற்கு திரும்பி காஷ்மீரில் நின்று எப்போ வேணால் என்ன நடக்கும் பட் தன்னுடைய கடமை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறத காஷ்மீரில் அப்படியே பணியெல்லாம் கொட்ட ஒரு அழகான ஆப்பிள் தோட்டங்க வேற லெவல் தோட்டம் அந்த யாச்சு குகன் ஆப்பிள் தோட்டம் முழுக்க அப்படியே ஆப்பிள் கனிகள் காய்ந்து தொங்குது அப்படியே தோட்டத்துக்குள்ளே போனோம்னா ஒரு குட்டி ஒரு வீடு அந்த வீட்டுக்கு பின்னாடி இன்னும் சில குடில்கள் அதுக்குள்ளார் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் அல்தாஃப் பாபா இந்த அழகான இடத்துல ஒரு அச்சுறுத்தலாக அவர் உட்கார்ந்துருக்கிறார் ஏன்னா ஆள் முஜாஹிதின் பயங்கரவாதி குட்டி குட்டி குழந்தைகளை கையில் துப்பாக்கி கொடுத்து மனித வெடிகுண்டுகளாய் மாற்றக்கூடிய ஒரு மிருகம் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் திடீர்னு பஸ்ஸில் வெடிகுண்டு வெடித்து கொத்து கொத்தா சாவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய கொடூரன் அவன் அந்த தோட்டத்தில் ஒளிஞ்சிருந்தான் திடீர்னு ஒரு சலசலப்பு தன்னை சுற்றி யாரோ வர்றதை உணர்றான் டக்குன்னு தன்னுடைய மிஷின்களை எடுத்து சுட ஆரம்பிக்கிறான் இந்த சுற்றி வளர்ச்சாங்க பாருங்கள் அவங்க அத்தனை பேரும் இந்திய ஜவான்ஸ் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் அந்த சுற்றி வளைத்திருக்கக்கூடிய ஜவான்ஸுடைய தலைவர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் எல்லோரும் அமைதியாக இருங்க அவங்க அவங்களுடைய ஹைட் ஸ்பாட்டை விட்டு வெளில வராதிங்க அப்படின்னு எதிரியுடைய அந்த தோட்டாக்களை என்ன ஆரம்பிக்கிறார் அதோடைய போக்கு அதோடைய இன்டர்வலை கொஞ்சம் கணிக்க ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் ஆட்டோமேட்டிக் போட்டு கண்ட கட்ட கட்ட கடற்கடன் வெளில வந்த தோட்டாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஸ்பீடு கம்மியாக வரது கவனித்து எதிரியின் தோட்டாக்கள் வேகமாக காலியாகின்றன நான் சொல்கிற வரைக்கும் யாரும் ஹைட் ஸ்பாட்டை விட்டு வெளில வராதிங்க அந்த கடைசி தோட்டா ஒரு தோட்டா இருக்கு பாரு அதுவும் வெளில வந்த பிறகு நம்ம பார்ஜின் பண்ணால் போதுன்னு சொல்கிறார் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அந்த கடைசி தோட்டாவும் அப்படி வெளில வந்த பிறகு நவ் அப்படின்னு சொல்லி உள்ளே சார்ஜின் பண்ணி அந்த அல்தா பாபாவை அங்கேயே சுட்டு வீழ்த்தி கொள்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேரை கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த அந்த அல்தாஃப் அந்த இடத்துல சமாதியாக்கப்படுகிறார் அந்த இந்திய ஜவான்ஸை வழி நடத்தி கொண்டு போன தலைவர் இருக்கார் பாருங்கள் அவருடைய அந்த நுணுக்கமான அந்த சமயோஜித புத்தி இருக்கு பாருங்க ஒட்டுமொத்த ஆர்மி இதை கேள்விப்பட்டு கொண்டாடுது அந்த தலைவரின் பேர் தான் மேஜர் முகுந்த் வரதராஜன் ஒரு காய்ச்சுவாலிட்டி கூட கிடையாது நம்ம சைடில் எல்லா ஜவான்ஸையும் பத்திரமா திருப்பி கொண்டு வந்துட்டார் கேம்புக்கு எப்போ என்ன நடக்கும் தெரியாமல் துப்பாக்கி தூக்கு போன ஜவான்ஸ் அன்னைக்கு நைட்டு தன்னுடைய அம்மா கிட்டே பேசினாங்க தன்னுடைய மனைவி கிட்டே பேசுகிறாங்க தங்கள் குழந்தைகளை கொஞ்சம் விட்டு மறுபடியும் முறங்கப்படுங்க அதற்கு ஒரே காரணம் மேஜர் முகத் வரதராஜன் அவர் ஊருக்கு திரும்புகிறாரு தன்னுடைய வீட்டுக்கு வராரு நல்லா இருக்கிறாரு திடீர்னு வீட்டில் எல்லோரும் ஷாக்காகிறாங்க அவருடைய முதுகெல்லாம் அந்த தோட்டாக்கள் பட்ட காயம் இருக்கெல்லாம் பதறி போகிறாங்க சாதாரணமாக சொல்ல ஒரு ஆப்ரேஷன் போனால் அடிப்படுறது ரொம்ப இயற்கை எனக்கு அடிப்பட்டது அதை பற்றி கவலைப்படாதீங்க எனக்கு தோட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் குழந்தைய கொஞ்சிறாரு பாரதியார் பாடலாம் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த கிளிப்ஸ்லாம் கூட அதுக்கப்புறமேட்டு பெரிய வைரல் ஆச்சுங்க மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு திரும்ப போகிற இதுக்கு மேலே அந்த முஜாஹிதீன் தீவிரவாதிகள் அந்த ஜெய்ஷி முகமது அமைப்பு இது மேலே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் அடுத்த அடி விடுது இந்தியாவில் தேர்தல் நேரத்தில் போலிங் பூத்து உள்ளார ஒரு தேர்தல் சுட்டு சுட்டுக்கொள்கிறாங்க பயங்கரவாதிகள் யாரும் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது என்று அவர்கள் மக்கள் மத்தியில் அச்சம் விதைப்பதற்காக அந்த தேர்தலை எலெக்ஷனே நடத்தக்கூடிய அதிகாரியை கொண்டுட்டாங்க இதை கேட்டு துடிச்சு போகிறார் மேஜர் முகூத் இதை நியூஸில் பார்த்துட்டு அவருடைய ஒய் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இருக்க ஏரியான்றாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன வேணால் நடக்கட்டும் நான் அந்த நாட்டுக்காக என்ன வேணால் என் உயிரை கூட கொடுப்பேன் ஒருவேளை எனக்கு எதாவது ஆனால் கூட உன் கண்ணில் இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது மேஜர் முகூத் வரதராஜரின் மனைவியினை அப்படி நெஞ்ச நிமித்தி கெத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறார் அப்போ தான் அவருடைய பிறந்தநாள் முடிஞ்சு ஒரு பத்து நாள் இருக்கும் ஒரு நாள் மதியம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படி சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க போகும்போது ஒருத்தர் ஓடி வந்து நிற்கிறார் முதல்ல ஒரு ஆப்ரேஷன் ஆப்பிள் தோட்டத்தில் ஒரு தீவிரவாதியை கொண்டாங்க இல்லையா அவனுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அவன் பயன்படுத்திய டைரி லெட்டர்ஸ் இதையெல்லாம் கொண்டு வந்து டெக்னிக்கல் டீம்கிட்ட கொடுத்துருந்தார் மேஜர் அதையெல்லாம் டீகோட் பண்ணி இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல மிக முக்கியமான அந்த டாப் கமாண்டர் ஒளிஞ்சிருக்கிறார் அதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டோன்னே அந்த சாப்படை அப்படியே விட்டுட்டு அந்த மதியப்படுதில் மொத்த டீமையும் கூட்டிட்டு அந்த மாவட்டத்துக்குள்ளே போகிறாரு ரொம்ப கஷ்டமான டிரை உள்ளே நுழைஞ்சால் உயிரோடு இவங்க யாரும் திரும்புவாங்களா தெரியாது உள்ளே நுழைஞ்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்குள்ளே போகும் பொழுது தோட்டாக்கள் பறக்க ஆரம்பிக்கின்றன ஒரு சின்ன ட்விஸ்ட்டு உள்ளே ஒளிந்திருப்பது ஒருத்தர் நினச்சாங்க ஒருத்தரில் பல பேர் உள்ளேருந்து விவரங்களை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல தடுமாறுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது இன்னும் சில நிமிடங்களில் இரவு வந்துடும் இரவு வந்துட்டால் அந்த இடத்துலேருந்து அப்படியே அவுட் ஹோஸ்ட் குதிச்சு அவுட் ஹோஸ்ட்லேருந்து அப்படியே குதித்து காஷ்மீரினுடைய பனி பாலைவனத்திற்குள்ளார் ஒழிஞ்சு போயிடுவான் அந்த டாப் கமாண்டர் நினைச்சானா பல லட்சம் இந்திய குழந்தைகளை கொள்ளுவான் திடீர்னு இந்திய பெண்கள் காணாமல் போவாங்க இந்திய குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிற பஸ்ஸில் குண்டு வெடிக்கும் இந்திய தேர்தல் அதிகாரிகள் எப்போ எந்த நேரத்தில் கொல்லப்படுவாங்க யாருக்கும் தெரியாது ஆல்மோஸ்ட் தோல்வி பெரும் தோல்வி கேம்புக்கு ஆக வேண்டும் கேம்ப்லாம் ரெடி ஆகிட்டாங்க அவங்க ரிட்டர்ன் வர போகிறாங்கன்னு அந்த நேரத்தில் ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறார் மேஜர் முகத் நான் உள்ளே போறேன்னு சொல்லி அவரும் அவர் கூட இருந்த சிப்பாய் விக்ரம் ரெண்டு பேர் மட்டும் துணிச்சலா தோட்டா மழைகளுக்கு மத்தியில் அந்த வீட்டுக்குள்ளார் உடச்சிக்கிட்டு கிரானைட்டை போட்டு உள்ள பார்ஜின் பண்ணுறாங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பயங்கரவாதியை அந்த குண்டடிப்பட்ட பயங்கரவாதியை அத்தோடு அவன் தான் அத்தனை பேரும் சுட்டுக்கிட்டு இருந்தான் அவனை அந்த இடத்துல முடிக்கிறாங்க சரி இவன் தான் அந்த டாப் கமாண்டர் அவன் முகத்தை விளக்கி பார்த்தா அவன் இல்லை டாப் கமாண்டர் உள்ளேருந்து இன்னும் தோட்டாக்கள் பல திசைகள் இருந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்போ அவர் கண்ணு முன்னாடி மேஜர் முகுந்த் அவர்களை கண்ணு முன்னாடி அந்த டாப் கமாண்டர் தூரத்தில் அங்கேருந்து அவுட்ஹவுஸ்க்கு ஓடுறதை கவனிக்கிறார் இப்போ விக்ரமும் முகுந்தும் இதோடு கூட விட்ருக்கலாம் ஆனால் கண்ணு முன்னாடி எதிரியை பார்த்த உடனே அந்த கிரானைட் எடுத்து மறுபடியும் அவுட்ஹவுஸ் மேலே வீசி மறுபடியும் உள்ளே போகிறாங்க சீறி பாய்ந்த தோட்டாக்களில் திடீர்னு ஒரு தோட்டா இவர் கூட போன சிப்பாய் விக்ரமுடைய தாடையில் தொண்டையில் பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்துட்டார் விக்ரம் இதை பார்த்த நொடி மேஜர் முகுந்த் தன்னுடைய எல்லா விதமான அந்த ஒரு 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 பாதுகாப்பு விஷயத்தை கவலையே படாமல் கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெறும் புகை மூட்டத்துக்கு நடுவில் எதிரி எங்கே இருக்கானே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பாயிண்ட் பிளாக் சுச்சுவேஷனில் உள்ள நுழைஞ்சு சர்ற மாதிரியாக சொல்றார் ஒருவேளை அவன் தப்பிச்சிட்டானா இந்திய குழந்தைகள் சாகும் ஒருவேளை அவன் தப்பிச்சிட்டானா இந்தியர்கள் நிம்மதியாக இருக்கும் ஒருவேளை தப்பிச்சிட்டானா இந்த தேசத்தின் ஒரு மாநிலம் துண்டாடப்பட்ட கடும் போராட்டத்திற்கு பின்பு மெல்ல மெல்ல அங்கே இரவு வந்தது எதிரி அந்த இரவு வருவதற்கு இருந்த சில நொடி கேப்பில் சுட்டு வீழ்த்தி கொலை செய்யப்படுகிறார் ஆப்ரேஷன் சக்சஸ் கேம்புக்கு தகவல் தராரு தன்னோடு வந்து வீரமரணம் அடைந்த விக்ரம தூக்கிட்டு வெளில வர்றாரு எல்லாரும் ஆப்ரேஷன் செக்ஷன் குதிக்கும்போது ஐயோ விக்ரம் கடிபிட்டு இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் உங்களுக்கு மேஜர் அப்படின்ட்டுனா எனக்கும் மேல துப்பாக்கி பட்டுதியா ஆனால் எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுருண்டு கீழே விழுந்து மயக்கமடைஞ்சிடறாரு அவர் ட்ரெஸ் எல்லாம் விலக்கி பார்த்தா உடம்பெல்லாம் தோட்டாங்க ஒரு தோட்டால மூன்று தோட்டக்கள் அவர் உடலை தொலைச்சி வெளில வந்திருக்கு ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அத்தோடு போய் முள்ள இருந்த மூன்று பயங்கரவாதிகளை சுட்டு கொன்று டாப் கமாண்டர்ஸ் அத்தனை பேரையும் காலி பண்ணி இந்தியாவை காப்பாற்றிருக்கிறார் அதே அதே இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தார்னா இன்னொரு அவர் குழந்தையை இருக்கலாம் சரி வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அவர் முடிவு பண்ணியிருந்தார்னா அவர் இன்னார் வீட்டில் இருந்திருக்கலாம் இன்னும் பெரும் பதவிகள் வாங்கி பென்ஷன் வாங்கி வீட்டில் இருந்திருக்கலாம் பட் அவருடைய அந்த துணிச்சலான முடிவு ஸ்ரீநகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து செல்லும் வாகனத்தில் அவரை அழைச்சிட்டு போறாங்க அளவுக்கு அதிகமான ரத்த போக்கும் காரணமாக குண்டடிப்பட்ட பிறகு ஒரு நெடுநேரம் சண்டைப்பட்டதன் காரணமாக மேஜர் முகில் வரதராஜன் போகும் வழியிலே வீரமரணம் அடைஞ்சிறார் காஷ்மீரிலிருந்து டெல்லி கொண்டு வந்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அவருடைய உடலை கொண்டு வரும் பொழுது மொத்த இந்தியாவும் அழுதது சென்னையில் விமான நிலையத்திலிருந்து பெசெண்டகரில் அவருக்கு இறுதி மரியாதை தரப்பட்டது அந்த வழிநடுக மலர்கள் தூவி சல்யூட் அடித்து கண்ணீர் விட்டு கதறி அத்தனை பேரும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள் ஆனால் அப்போதும் அவருடைய காதல் மனைவி இந்து ஒரு சுட்டு கண்ணீர் விடலை குட்டி குழந்தை அப்பாவுக்கு என்ன சிந்திரியமாக அவரை தொட்டு தொட்டு அந்த சபை தடவி தடவி பார்க்குது அதை பார்த்தவங்கெல்லாம் கதறி அழுதாங்க அப்போதும் அவருடைய மனைவி ஒரு சுட்டு கண்ணீர் விடலை அடுத்த ஆண்டு அன்றைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி இந்தியாவின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான அசோக் சக்கர விருதை அந்த அம்மா கையில் தராங்க அப்படியே தோட்டாக்கள் முழக்க அத்தனை இராணுவர்களும் மெய் சிலர்த்து பார்த்து கண்ணீர் விட்டார்கள் அப்போதும் இந்த ஒரு சுட்டு கண்ணீர் விடலை பின்னாளில் பேட்டியில் சொன்னாங்க இந்நேரம் இங்கே அவர் இருந்தது அதான் சொல்லியிருப்பார் மேஜர் முகுந்த் வரதராஜனின் மனைவினா நெஞ்ச நிமித்தி இருக்கணும் அவர் கண்ணிலிருந்து இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் நூறு நாள் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் கேட்குறாங்க மிஸ்டர் வரதராஜன் அவங்களுடைய ஒரு பையன் செத்துட்டா அவங்களுக்கு வருத்தமாலேயான என்னுடைய ஒரு பையன் செத்துட்டான் ஆனால் அவனுடைய கதையை கேட்டு கோடிக்கணக்கான இந்தியர்கள் இராணுவ வீரர்களாக மாறுவாங்க அவங்க அத்தனை பேருமே என்னுடைய பையன் தான் சொன்னார் மேஜர் முகுத் வரதராஜன் ஒரு ஆள் இல்லைங்க ஒரு தேசத்தின் குடிமக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக தங்கள் குழந்தை குட்டியோடு வாழ்கிறதுக்காக எல்லையில் நின்று மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் அப்படியே உறைந்து போகும் நச்சு குளிரில் பணியில் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜவானும் மேஜர் முகந்த் வரதராஜன் தான் அவர்களை போன்ற ரியல் ஹீரோஸுடைய வாழ்க்கையை இதை போன்ற படமாக வர ஒரு ஒரு படமாக படைப்பாக வருகிற பொழுது அதை நம்ம வரவேற்கணும் இந்த மொத்த டீம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மேஜர் முகந்த் வரதராஜன் அவர்களினுடைய இந்த கதையை உங்கள் நண்பர்கள் நலன் விரும்புகள் அத்தனை பேரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சுழட்டும் நன்றி வணக்கம்